ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஏழாவது மாதத்தினுடைய நான்காவது சபை கூடி வருதலுக்கு கூடி வந்திருக்கிறதான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். நம்ம எல்லாரும் இணைந்து இன்றைக்கும் நம் கத்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இது கத்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கழிகூர்ந்து மகிழப்படுவோம் என்கிற வார்த்தையின்படியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் மகிழ்ச்சியோடு கூட ஆராதிப்போம். சூழ்நிலைகள் எதிராக இருக்கிற எல்லா காரியங்களையும் நாம் மறந்து கத்தரை மாத்திரம் நமக்கு முன்பாக நிறுத்தி நாம் நோக்கி பார்ப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி கத்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா கண்களை மூடி நம் கத்தரை நோக்கி பார்ப்போமா? ஹாலேலூயா, தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ளவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. சத்தியம் உள்ளவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, நன்றி இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலவேளையில கத்தரை உயர்த்துகிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டவரே. கூப்பிடுகிறவர்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்லி இருக்கீங்களா ஆண்டவரே? இந்த காலவேளையில் உம்மை நோக்கி கூப்பிடும்படியா, உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்முடைய நம்ம சமூகத்தை தேடும்படியாய் நீ கொடுத்த அந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இதனால் சபை கூடி வருதலை கத்தரங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. தடைகளை ஆண்டவரே கத்தர் மாற்றுவீராக. எதிராக இருக்கிறவைகளை எல்லாம் தேவக்கரம் நிர்மலமாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல் வேலைக்காய், ஆராதனை வேலைக்காய், ஜப வேலைக்காய், சங்கீத பகுதிக்காக, செய்தியின் வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு பகுதிகளை கத்தரங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. தடையாய் இருக்கிறவைகளை எல்லாம் அகற்றுங்க ஆண்டவர். எங்களை ஒரு விசை பலிபிடத்தில் வைக்கிறோம் ஐயா. எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் பாவங்கள், எங்கள் குற்றங்கள், எங்கள் குறைகள் தயவு செய்து ஒரு நிமிஷம் மன்னிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தயவு கூர்ந்து நீர் மன்னித்து எங்களை இந்த வேலையில பரிசுத்தப்படுத்தும் ஐயா. ஆண்டவரே, தடையாய் இருக்கிற எங்கள் அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. எங்களை பலிபிடத்தில் வைக்கிறோம் ஐயா. உடைய பரிசுத்த அக்னினால் அவைகளை சுட்டெரிப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை உம்முடைய ரத்தத்தினால கழுவும், கழுவும் ஆண்டவரே. எங்களை ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களை சுத்திகரிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆன்லைன்ல பார்க்கிற ஒவ்வொரு சனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம், உடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உடைய பரிசுத்த ஆலயமாகிய இந்த வீட்டின் நன்மையால் திருப்தியாகும் என்கிற வார்த்தையின்படியாக இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆலய யெகோவாகிய தேவன், ஹல்லேலூயா, யெகோவா என்கிற நாமத்தை உடைய கர்த்தர், சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், எங்களை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நீரே மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. அமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நீரே உயர்ந்திருப்பீராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும். ஆராதனை துவக்க முதல் முடிவரைக்கும் நீங்க பிரசன்னராக இருந்து ஆளுகை செய்து நடத்துங்க. எங்க எல்லாரையும் ஒருமுனப்படுத்துங்க. நாங்கள் வீடுகளிலிருந்து ஆராதித்தான் ஆண்டவரே. எங்க எல்லாரையும் ஒருமுனைப்படுத்துவீராக. எங்கள் சிந்தை மண்டலங்கள், எண்ணங்கள், நினைவுகள், ஆவி ஆத்துமா சரீரத்தை, இருதயத்தை, ரத்தத்துக்குள்ள நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நீரே மகிமைப்படும். நாங்கள் எழுந்து ஆண்டவர் மற்ற வேலைக்கு செல்லும் பொழுது ஆண்டவர் பெரிய விடுதலையோடு கூட ஆசீர்வாதத்தோடு கூட எழும்ப கத்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யெகோவா என்கிற நாமம் உள்ள கர்த்தராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற கர்த்தரை நாம் எல்லாரும் உற்சாகமா இந்த காலவெளியில கரங்களை தட்டி பாடுவோம். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே என்று சொல்லி நாம் நம் எல்லார் உற்சாகமாய் கரங்களை தட்டி, அவர் எல் ஷடா என்கிற நாமத்தை உடையவர், எல் ரோயி என்கிற நாமத்தை உடையவர், எபினேசர் என்கிற நாமத்தை உடையவர், அவர் யாவே ரொஃபேக்காவாய் இருக்கிறார், இம்மானுவேலாய் நம்மோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி பாடுவோமா? யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. திரும்ப ஒரு சிலர் பாடலாமா? யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே.
யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே கைகளை தட்டி சொல்லுவோமா யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே எபினேசர் எபினேசர் யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே இம்மானுவேல் இம்மானுவேல் கூடவே இருக்கிறீ இம்மானுவேல் இம்மானுவேல் கூடவே இருக்கிறீ யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே ரோஃபேகா ரோஃபேகா என் நோய்களை நீக்கினி ரோஃபேகா ரோஃபேகா என் நோய்களை நீக்கினி பாடு எல்லாரும் சுவாசம் யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே யெகோவா தேவனே யெகோவா ஆமென் யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே பரிசுத்த பிதாவே
அல்லேலூயாங்கிற பாடலை நாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த காலவெளியில யெகோவா தெய்வத்தை ஆராதிப்போம். நிச்சயமாகவே யெகோவா என்கிற நாமத்தை உடைய நம்முடைய கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா. Thank you, Jesus. Hallelujah. Yehovah Shalom. Hallelujah. Yehovah Nisiye. Hallelujah. Yehovah Shalom. Hallelujah. Yehovah Nisiye. Hallelujah. Yehovah Yire. Hallelujah. Parishuddha Pidave. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்ற வாழனே, அல்லேலூயா. பலத்தின் ஆவியே, அல்லேலூயா. ஏற்ற வாழனே, அல்லேலூயா. பலத்தின் ஆவியே, அல்லே பரிசுத்த பிதாவே, அல்லேலூயா. பரிசுத்த குமாரனே, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியே, அல்லேலூயா. திரியேக தேவனே, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியே, அல்லேலூயா. திரியேக தேவனே, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஆராதிப்போமா. அல்லேலூயா, கரங்களை தட்டி எல்லாம் உற்சாகமாய், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மங்களம், மங்களம், அல்லேலூயா.
ஆவியே அல்லேலூயா எல்லாரும் சேர்ந்தாமே எச்சர வாழனே அல்லேலூயா பலத்தின் ஆவியே அல்லேலூயா சத்திய ஆவியே அல்லேலூயா பரிசுத்த சுத்த பிதாவே அல்லேலூயா
स्तोत्रमे
உயிருள்ள நான் எல்லாமே செய்யா ஸ்தோத்திரமே உமக்கு ஸ்தோத்திரமே உயிருள்ள நான் எல்லாமே என் இயேசு ராஜா என் இயேசு ராஜா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் இயேசப்பா ஸ்தோத்ரயா என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஆமே என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஆமே ஸ்தோத்திரமே உயிருள்ள எல்லாரும் முழங்கால் படிட்டு நம் ஆண்டவர் ஆராதித்து பாடலாம் எல்லாரும் ஸ்தோத்திரமே உமக்கு ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா உயிருள்ள நாள் எல்லாமே இயேசையா இயேசையா என் இயேசையா என் இயேசையா என் இயேசையா ஹல்லேலூயா ஹல்லேலூயா நல்லவரே மை துதிக்கிறோம் சர்வ வல்லவரே மை துதிக்கிறோம் சாவை வென்றவரே மை துதிக்கிறோம் உயிரோடு எழுந்தவரே மை துதிக்கிறோம் மரணத்தை ஜெயித்தவரே மை துதிக்கிறோம் பாதாளத்தை வென்றவரே ஹல்லேலூயா மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவனுடைய தலைய சிலுவில நசுக்கினவரே மை துதிக்கிறோம் ஹல்லேலூயா சாபமான முள்முடிய ஹல்லேலூயா தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்த தெய்வத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்களை மீட்டவரே மை உயர்த்துகிறோம் எங்களை ரட்சித்தவரே நாங்கள் மை ஆராதனை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தை நாங்கள் இந்த காலவெளியில மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் யெகோவா எங்கள் நாமத்தை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஐயா ஹல்லேலூயா இயேசையா ஹல்லேலூயா 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 நீரே போதுமானவர் நீரே நல்லவர் நீரே சர்வ வல்லவர் நீரே உன்னதமானவர் நீரே பரிசுத்தம் உள்ளவர் நீர் ஒருவரைகளை பரிசுத்தமாய் வாழ வைக்கிறவரையா ஹல்லேலூயா 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 எல்லார் வாய்களை திறந்து கண்களை மூடி சில நிமிடங்கள் எல்லார் வாய்களை திறந்து கர்த்தரை ஆராதிங்க அவர் நாமத்தை சொல்லி அவரை கூப்பிடுங்க ஹல்லேலூயா இது ஜெபிக்கிற நேரம் இல்ல வாய்களை திறந்து கர்த்தரை நாம் துதிக்கிற நேரம் எல்லார் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி துதிக்க துதிக்க ஆமே ஹல்லேலூயா தேவ பிரசனம் நம்மை நிரப்பும் ஹல்லேலூயா ரா சந்தரா பாலா சேதரா கரபா ஓரி மாலா தரா போ சந்தரா மாலா தரமா ரீகபா தரா சேதரே மோலோ தோ ரீகபா ஓ ரா கசக தாரா தீரமோ தரமலா ரீக சேக தோ ரீகபோ சேமலா தரா துரலா ரீ மாலா சேதரா துரமலமா நல்லவரே மை ஆராதிக்கிறோம் ஓ ஹல்லேலூயா உமை ஆராதிக்கிறோம் இயேசுவே அல்லேலூயா 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 இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறவரே மை ஆராதிக்கிறோம் அல்லேலூயா எங்களை வழி நடத்துகிறவரே மை ஆராதிக்கிறோம் எங்கள் இரட்சகரே மை ஆராதிக்கிறோம் எங்கள் பலனாய் இருக்கிறவரே மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அல்லேலூயா 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 நன்றி ஐயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா இயேசையா தேங்க் யூ லார்ட் ஹல்லேலூயா தேங்க் யூ ஜீசஸ் ஹல்லேலூயா ஆமென் ஆண்டவரே மை துதிக்கிறோம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேங்க் யூ ஜீசஸ் ஹல்லேலூயா தேங்க் யூ ஜீசஸ் ஹல்லேலூயா 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 தாவீது ஆண்டவரை உயர்த்துகிறது போல நாம் இந்த காலவெளியில் ஆண்டவரை உயர்த்துவோமா ஹல்லேலூயா இயேசுவே மை துதிக்கிறோம் நீரன் கண்மலை என் கோட்டை என் இரட்சகர் என் தேவன்
நான் நம்பும் துர்கம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் ரட்சண்ய கொம்பு நீரன் கண்மலை என் கோட்டை என் ரட்சக எம் தேவன் நான் நம்பும் துர்கம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலால் ரட்சண்ய கொம்பு என் பலனாகிய உயர்த்தப்படுவீராக என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக நீர் என் கண்மலை என் கோட்டை என் ரட்சக என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் ரட்சண்ய கொம்பு சொல்லுங்களே நீரெண்டன் கண்மலை என் கோட்டை என் ரட்சக என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலாம் ரட்சண்ய கொம்பு என் பலனாகிய கத்தரோ ஆதரவாயிருந்தி ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள் கத்தரோ ஆதரவாயிருந்தி விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர் என் பலனாகிய கர்த்தாவே நானும் இல் உங்க முழு பலத்தோடு ஆண்டவர் ஆராதிப்பீங்களா எல்லாரும் சேர்ந்து என் பலனாகிய கர்த்தாவே நானும் இல் அன்பு கூறுவே என் பலனாகிய மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக நீர் என் கண்மலை என் கோட்டை என் ரட்சக என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலாம் ரட்சண்ய கொம்பு நீரன் கண்மலை கண்மலை என் கோட்டை என் கோட்டை என் ரட்சக என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலாம் ரட்சண்ய கொம்பு பலவான்கள் பகைஞ்சார்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன் என்னிலும் அதிக பகைஞ்சார்கள் நெருக்கும் போது
இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டி உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டி என் பலனாகிய கர்த்தாவே எல்லாரும் சேர்ந்து ஆமே நானும் அன்பு ஐ லவ் யூ ஜீசஸ் என் பலனா ஆண்டவரே சொல்லுங்க ஆண்டவரே மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக நீர் என் கண்மலை என் கோட்டை என் ரட்சக என் தேவன் நான் நம்பும் துருகா உயர்ந்த அடைக்கலாம் லட்சண்யக்கும் நீரன் கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் என் தேவன் நான் நம்பும் துருகா என் கேடகம் உயர்ந்த அடைக்கலாம் லட்சண்யக்கும் படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்த சொல்லுங்க ஆண்டவரை உயர்த்தி பாடுகளாமே என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக நீர் என் கண்மலை என் கோட்டை ஆமே என் ரட்சக என் தேவன் நான் நம்பும் துருகா உயர்ந்த அடைக்கலாம் ரட்சண்ய கொம்பு நீர் என் கண்மலை ஆமே என் கோட்டை என் ரட்சக என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலாம் ரட்சண்ய கொம்பு வல்லமை உள்ள தேவனேமை ஆராதிக்கிறோம் உயரத்திலிருந்து கரத்தை நீட்டி எங்களை தூக்கி விடுகிற தெய்வமேமை ஆராதிக்கிறோம் எங்கள் ரட்சணிய கொம்பேமை ஆராதிக்கிறோம் ஹாலேலூயா 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 நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே மை துதிக்கிறோம் தாவீது 18வது சங்கீதத்துல இப்படியாய் கர்த்தரை உயர்த்தி அவர் பாடுகிறார் ஹாலேலூயா தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர் மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர்
என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உயர்த்தி தாவீது பாடுகிறார். அந்த காலவில் நாம் கர்த்தரை அப்படி மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, என் விளக்கை ஏற்றினவர் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் வழியை சுவையாக்குகிறவர் நீர் ஆண்டவரே. என்னை பலத்தால் இடைகட்டுகிறவர் நீர் ஆண்டவரே. நீர் இல்லாமல் எனக்கு வாழ்க்கை இல்லை ஆண்டவரே. நீர் இல்லாமல் நான் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே நான் இருக்கிறபடியால ஒருவரும் என்னை உம்முடைய கரத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி வாக்கு சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலும் நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் பலனேமை நேசிக்கிறேன் ஐயா. என் கோட்டையேமை ஆராதிக்கிறேன் ஐயா. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. மெய் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, ஏகசுதன் நீ ரொம்ப நேசிக்கிற, ஹல்லேலூயா, ஈசாக்க நீ எனக்கு பலி கொடுக்குன்னு சொன்ன உடனே ஹல்லேலூயா அதிகாலையிலே எழுந்து ஹல்லேலூயா ஆபிரகாம் வேலைக்காரனோடு கூட, ஹல்லேலூயா ஈசாக்கோடு கூட தேவையான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆண்டவர் காண்பித்த அந்த மலையில போய் பலியிடுவதற்காக ஆபிரகாம் செல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஹாலை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சென்றதுனால வேதத்துல வாசிக்கிறோம் அதே அதிகாரத்துல, ஹல்லேலூயா பலியாய் ஓ ஈசாக்கை ஒப்பு கொடுக்க வந்ததுனால ஆண்டவர் யெகோவா ஈரே என்கிற நாமத்தோடு கூட ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார். இந்த 7 மாதத்தினுடைய ஹல்லேலூயா 4 ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நாம் ஹல்லேலூயா உண்மையாய் ஆண்டவரை நேசித்து நம் ஆண்டவருக்கு ஹாலை முழுமையா நம்மை ஒப்பு கொடுத்தோம். ஆனா இந்த காலவெளியில கர்த்தர் யெகோவா ஈரே என்கிற நாமத்தோடு நமக்காய் வெளிப்படுக அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஹல்லேலூயா எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஈசாக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திர தன் தகப்பிடத்துல கேட்கிறார், எல்லாம் இருக்கிற விறகு இருக்கிறது, தீவெட்டி இருக்கிறது, ஆனா ஹல்லேலூயா பலியிடுவதற்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொல்லி கேட்ட பொழுது ஆபிரகாம் விசுவாசத்தோடு கூட சொல்லுகிறார், கர்த்தருடைய பர்வதத்திலே அது பார்த்துக் கொள்ளப்படும். இந்த காலவெளியில நாம் எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, கர்த்தருடைய பர்வதத்திலே அது பார்த்துக் கொள்ளப்படும். உங்கள் வாழ்க்கையிலே வருகிற எல்லா கேள்விகளுக்கும் சொல்லுங்க, கர்த்தருடைய பர்வதத்திலே அது பார்த்துக் கொள்ளப்படும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை குறித்து கேள்வியோடு குழப்பத்தோடு கூட ஹல்லேலூயா சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ சொல்லுங்க. இந்த காலவெளியில ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர். சொல்லுங்க சத்தமா, சத்துரு வெட்கப்படும்படி சொல்லுங்க. ஆபிரகாம் அப்படிதான் சொல்லியிருப்பாரு, ஹல்லேலூயா மகரே கர்த்தருடைய பர்வதத்தில் அது பார்த்துக் கொள்ளப்படும். அவன் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் ஹல்லேலூயா பலியிடுவதற்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் அந்த மலையிலே ஆபிரகாமுக்காய் முன்குறித்து வைத்திருந்தார். இந்த காலை ஆராதனையில எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் நாம் ஆராதிக்கிற யெகோவா என்கிற தேவத்தை ஆராதிக்கிற நாம் அவர் நமக்கு யெகோவா ஈரையாய் இருந்து நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Stotram andavare. Hallelujah. Hallelujah. Amen. Yehova ire ellam paarthu kolva. Em thevai nirai vaakkuva. Kannirai soorutil eduthu vaithu எல்லாம் பார்த்து கொள்வா என் தேவையை.
அண்ணாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். ஹல்லேலூயா. அண்ணாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். சொல்லுமலர் என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். சொல்லுவோம் நீரே நம்பிக்கை ஆண்டவரே. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். எல்லாரும் அந்த நாமத்தை சொல்லி ஆராதிக்கலாமா? யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வா, என் தேவையை நிறைவாக்குவா. கண்ணீரை துருத்தில் எடுத்து வைத்து கரங்களை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் யெகோவாயிரே உம்மை உயர்த்துகிறேன். ஆண்டவர் எல்லாரையும் கூட சேர்ந்து சொல்லி யெகோவாயிரே உம்மை உயர்த்துகிறேன். நீர் எல்லாம் பார்த்துக் கொள்வீர், உம்மை உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். கர்த்தருடைய பர்வதத்தில் எனக்காக எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். அவர் எனக்காக எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். வேதத்தில் வாசிக்கிறோம், ஒன்றுக்கும் நீங்க குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் ஆண்டவருக்கு நம்ம தெரியப்படுத்துவோம். மனுஷருக்கு நம்முடைய காரியங்களை சொல்லுகிறத விட இந்த காலவெளியில் இயேசப்பா உம்மிடத்துக்கு நான் ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், உம்மிடமா நான் அதை சாட்டி விடுகிறேன், இது உம்முடைய காரியமாய் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி யெகோவாயிரே நீர் எல்லாம் பார்த்துக் கொள்வீர் ஆண்டவரே. அவர் மாத்திரம் போதும், அவர் மாத்திரம் போதும், அவர் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா, ஆமென். ஆபிரகாம் விசுவாசத்தோடு கூட சொல்லுகிறார். ஆபிரகாம் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் அப்படிதான் வாசிக்கிறோம், இதே ஈசாக்கை நான் பலி கொடுக்கிற இதே ஈசாக்கை ஆண்டவரால மறுபடியும் ஓ உயிரோடு கூட எழுப்பி தர முடியும் என்கிற விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ள இருந்ததுனாலதான் தான் நேசித்த ஹல்லேலூயா ஏக ஹல்லேலூயா குமாரனையும் ஒப்பு கொடுப்பதற்கு ஆபிரகாம் முன் வந்தார். இந்த காலவெளியில நாம ஆண்டுடைய கரத்துல முழுமையை ஒப்பு கொடுத்து சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் போதும் ஆண்டவரே. ஆபிரகாம் சொல்ற நீர் போதும் ஐயா, யெகோவாயிரே நீர் போதும் ஆண்டவரே. எல்லாரும் ஒப்பு கொடுத்தவர்களே ஹல்லேலூயா. யெகோவாயிரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தாழும்புகளா சுகமானோ. யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பி, எம் தேவையெல்லாம் சந்தி.
கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுத்து சொல்லுவோமா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு யெகோவாயிரே. சரத்தை பாடி ஒப்பு கொடுக்கலாமா எல்லாருமே? இயேசுவே நீரே என் ஆத்ம நேச, என் மேல் எவ்வளவாய் அன்பாய் இருக்கிறார். பாடுவோமா எல்லாரும். ஆமே என்னையே மீட்க உம்மாயே தந்தி, உம் அன்பிற்கு இணை இல்லையே. மறுபடியுமா, இயேசுவே நீரே என் ஆத்ம நேச, என் மேல் எவள அன்பு கூந்தே, என்னையே மீட்க உம்மாயே தம்பி. இயேசுவே உம் அன்பிற்கு இணையில்லையே. கரங்களை உயர்த்தி யெகோவாயிரே நீர் மாத்திரம் எனக்கு போதும், யெகோவாயிரே நீர் எனக்கு போதும் சொல்லுங்க. யெகோவாயிரே நீர் எனக்கு போதும், யெகோவா நிசியே நீர் எனக்கு போதும், யெகோவா ராஃபா நீர் எனக்கு போதும். என்னை மீட்பதற்காய் உம்மையே ஜீவ பலியாய் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும், நீர் வே எனக்கு போதும், நீர் எனக்கு வேணும். ஆண்டவரே நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம் ஐயா.
யெகோவா ஷாலோம் நீர் எனக்கு போதும், யெகோவா ஷம்மா நீர் எனக்கு போதும், யெகோவா எல்யோ நீர் எனக்கு போதும், யெகோவா பரிசுத்த நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும் ஐயா, நீர் எனக்கு போதும் ஐயா. இந்த காலவளை உம்மையே நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரை ஹல்லேலூயா தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா இவ்விதமாய் இந்த சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்களும் நானும் பாக்கியம் உள்ளவர். யெகோவா என்கிற நாமத்தை உள்ள தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா இந்த காலவளை சொல்லுங்க, யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வீர். சொல்லுங்க, யெகோவாயிரே நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர், யெகோவாயிரே நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர். என்னுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா கேள்விக்கும் யெகோவாயிரே பதிலா இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்வில இருக்கிற எல்லா குழப்பங்களுக்கும் யெகோவாயிரே பதிலா இருக்கிறார். என்னுடைய வாழ்வின் எல்லா சோதனைகள் எல்லா காரியங்களுக்கும் யெகோவாயிரே அவரே எனக்கு பதிலா இருக்கிறார். அவரை சார்ந்து கொள்ளுகிறேன், அவரை சார்ந்து கொள்ளுகிறேன், அவரை சார்ந்து கொள்ளுகிறேன். யெகோவா தெய்வத்தை சார்ந்து கொள்ளுகிறோம். யெகோவா தெய்வத்தை நாங்கள் நம்பி இருக்கிறோம். அவர்கள் நித்திய கண்மலையாய் இருக்கிறபடியாலுமே ஸ்தோத்தரிக்கிறோம். முழுமையாய் முழுமையாய் ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவபலியாய் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே நீர் மாத்திரம் எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றை அங்கீகரித்ததுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று, நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று 20வது சங்கீதத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 20. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று 20வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளையெல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளையெல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே இரட்சியும் நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. அல்லேலூயா. எல்லார் கரங்களை உயர்த்தி நாம் இருக்கிற இடங்களில் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இந்த 20வது சங்கீதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படியும் கத்திருந்த கால வேளையில நம்மை குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறதுக்காய் சபையாய் நம்ம இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதிக்கிறதுக்காய் கைகளை உயர்த்தி நம்ம எல்லார் கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. அல்லேலூயா. ஆபத்து நாளிலே கத்தர் உம்முடைய ஜபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. ஆமென் ஆண்டவரே. இந்த வார்த்தை அவர்கள் முடிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே இரட்சியும் ஐயா எங்களை இரட்சியும்.
विश्वास नाम देव सैर मुड़ी नाम नावान पलने देवन पर वाक सभव कवनीप आंदवर मरणत मुंदी पेस वार्त ना वासी लुका इतने मुपत् सीमोने सीमोने सातान उड़क उत्तर केटकोन नानो उन विश्वास ओली उन वो विश्वास ओली उन वो आंदवर पेदरोड़कूर उन विश्वास ओली उन वो आंदव नमक जपिक और जप कुछ विश्वास ओली परिशुद्ध नाम महिमेंडवर विश्वास तुवकिनार इोद विश्वास साग्रा आना उन विश्वास ओली उन वो आगे सोने तवक मुड़ा आना विश्वास ओली उन वो आगे जपते पिता केटार पिता जपतिन बड़े ओ पेद मरबड़ी प्रियमान नोटते आंव ओडमार कृपे कत परशुद्ध नाम महिमुंडल आंदवरे गुणप सहोद स्थिरप अब अड़पार्यु आंडव कर्त
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தை குறித்து கர்த்தர் சொன்ன இன்னொரு வார்த்தையை வாசிக்கிறேன். யோவான் 11:15. யோவான் 11:15. நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். சீஷர்ல பார்த்து சொல்லுகிறார், உங்க நிமித்தம் எனக்கு சந்தோஷம், ஏனென்றால் நான் லாஸ்டர் உயிரோடு கிட்ட எழுப்பும் பொழுது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டு, அந்த காரியம் நீங்க விசுவாசம் உள்ளவர்களாகிறதுக்கு அது ஏதுவான காரியமா இருக்க போகிறது. அதனாலே அதை குறித்து ஆண்டவர் பேசினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. அப்படியானால் அழுகி போன சரீரம் உயிரோடு எழுப்பப்பட்டதுனால சீசர்களுக்குள்ள விசுவாசம் உண்டாக அதுக்கு அவர் சந்தோஷப்படுகிறேன்னு சொல்லுகிறார். அங்கே வேண்டிக் கொள்ளுகிறார் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி, இங்கே விசுவாசம் உண்டாவதற்காக சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். யாருமே தங்கள் சந்தோஷத்துக்காக தான் செயல்படுறவர்களா இருக்கிறாங்க, தேவனும் அவர் சந்தோஷப்படுகிறதற்காய் நமக்கு விசுவாசம் உண்டாகிறதுக்கான ஏதுவான காரியங்களாலே ஒரு சந்தோஷப்படுவதை குறித்து வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, லூக்கா சுவிசேஷம் 5 ஆண்டவர் பேதுருவை தேடி வருகிறார். அந்திரேயா, யோவான், யாக்கோபு எல்லாரும் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் பேதுருவோடு இடைப்பட்ட காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகவே அதை கவனிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, திரளான ஜனங்கள் வசனத்தை கேட்கும்படியாய் ஆண்டவரை நெருங்குகிறார்கள். திரளான ஜனங்கள் கனசரேத்து கடை எல்லாருக்கே அவர் நின்று கொண்டிருக்கிறார். திரளான ஜனங்கள் வசனத்தை கேட்க ஆண்டவரை நெருங்குகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இந்த பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிரியமானவர்களே, இவர்கள் எல்லாரும் தங்களுடைய வலைகளை சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதாகவே வேதம் சொல்லுகிறது. தங்களுடைய வேலைகளை பெரிதென்று சொல்லி வேலையே தங்களுடைய மனதை வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை தேடி வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அத ரெண்டு படவுகளை காண்கிறார். அது ஒரு படவில் ஏறுகிறார், அது சீமனுடையதாக இருக்கிறது. இப்பொழுது அந்த படவை சற்றே தள்ளுபடி கேட்டுக்கொண்டு அதிலிருந்து தான் அங்கே ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய போதகம் என்னவா இருந்திருக்கும் அது இங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் மத்தேயு சுவிசேஷம் 5:17, மத்தேயு 5:17. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அவருடைய பிரசங்கம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இது மார்க்கு சுவிசேஷத்திலும் வாசிக்கிறோம். லூக்காவில் மட்டும்தான் இல்லை, மார்க்கு சுவிசேஷம் 1:14-15. இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று பிரசங்கிக்கிறார். அது முதல் பிரசங்கம் இதுவாய்த்தான் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். காலம் நிறைவேறிவிட்டது, மனம் திரும்புங்கள். ஆகவே உண்மையாய் யோவானுக்கு அடுத்தபடியாய், யோவா ஸ்தானனுக்கு அடுத்தபடியாய் ஆண்டவர் மனம் திரும்புவதை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, காலம் நிறைவேறிவிட்டது என்பதை குறித்து பேசுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து பூமிக்கு வந்திருக்கிறார், அவர் தான் சொல்கிற காலம் நிறைவேறிவிட்டது. ஆகவே ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாவதற்கான காலம் நிறைவேறிவிட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையாகவே ஓ இயேசு நமக்காய் நம்ம ரட்சிக்கத்தான் இந்த உலகத்துக்காய் கடந்து வந்தார். அதை குறித்து அவர்களோடு பேசுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவராயிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து
பிரசங்கிக்கிறார். அந்த ஒரு காலத்தை எடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 5 3 வசனத்தின் பின்பகுதி பாருங்க. அந்த படவில உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதை பண்ணினார். அவருடைய போதை என்னவா இருந்திருக்கும்? காலம் நிறைவேறிவிட்டு மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாகிருக்கிறது. இதனுடைய செய்தியினுடைய பிரியமானவர்களே அடிப்படை சாராம்சம் இதுதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வசனத்தை கேட்க ஜனங்கள் ஆண்டவரை நெருங்குகிறார்கள். வசனத்தை கேட்க பிரியமானவர்கள் முடியாதபடி தன்னுடைய வேலையே பெரிதும் நினைக்கிறதான சீஷர்கள் இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்க வேண்டிய நிலையை கர்த்தர்களுக்கு நினைச்சுகிறார், கொடுக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இது கண்களால காணப்படுகிற ஒரு ராஜ்யம் அல்ல. இது காணக்கூடாத நம்முடைய இருதயத்தில் உண்டாகிற தேவனுடைய ராஜ்யமா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதை குறித்து ரோமர் 14:17 வாசிக்கிறோம். ரோமர் 14:17 வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. ஆவியானவரால் உண்டாகிற நீதி, சமாதானம், சந்தோஷம், இந்த மூன்று காரியம் நம்முடைய இருதயத்தில் உண்டாகிற காரியம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது மாம்சம் இரத்த சம்பந்தமான காரியம் அல்ல, அது ஆவிக்குரிய காரியம். அது நம்முடைய இருதயத்தில் ஆவியானவரால் உண்டாகிற தேவ ராஜ்யமாக இருக்கிறது. நம்முடைய இருதயத்தில் ஆவியானவரால் உண்டாகிற தேவனுடைய ராஜ்யம் அது. அந்த ராஜ்யத்தை குறிச்சும்போது நீதியும், அதாவது பரிசுத்தாவினால் உண்டாகிற நீதி, சமாதானம், சந்தோஷம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ரோமர்கள் நிறுவோம் 8 ரோமர் 8 4 வசனத்தில், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அப்ப ஆவியானவரால் அங்கு நீதி உண்டாகிறது, ரோமர் 8:4. அதுக்கப்புறமா 6 வசனத்தில், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமாம். ஆவியானவருடைய சிந்தை தான் சமாதானம், நீதி, சமாதானம். அப்புறம் கலாத்தியர் 5:22 வசனத்தில் வாசிக்கிறோம், ஆவியின் கனி பிரியமான சந்தோஷங்கிற வார்த்தை வருகிறது. ஆகவே ஆவியானவரால ஒரு வனுக்குள்ள உண்டாகிற தேவ ராஜ்யத்தை குறித்து தான் அங்கே ஆண்டவர் போதகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜனங்கள் இவ்வுலகத்தினுடைய ராஜ்யத்தை குறித்து எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், யூதர்கள். ஆனால் ஆண்டவரோ ஆவிக்குரிய தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அதே லூக்கா சுவிசேஷம் 17:21 வசனம், இதோ இங்கே என்றும் அது அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது வீராது. அங்கே இங்கே சொல்லப்படுவதற்கு ஏது வீராது. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. அப்படியானால் ஆண்டவர் அதை குறித்து தான் ஜனங்களுக்கு போதம் பண்ணுகிறார். உங்களுக்குள்ள ராஜ்யம், உங்களுக்குள்ள தேவ ராஜ்யம் உண்டாகணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது நீதி, சமாதானம், சந்தோஷம். அப்படியானால் நம்முடைய இருதயத்தில் நீதி, சமாதானம், சந்தோஷம் இருக்கிறது. ஆவியானவரால் உண்டாகிற தேவனுடைய ராஜ்யம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதுக்கு எதிராக தான் சத்துரு போராடுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்றைக்கு ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கிடைக்காதனால இந்த பேதுருவனுடைய கூட்டாளிகளும் எந்த நிலையில இருந்திருப்பார்கள்? அவருடைய இருதை எந்த நிலையில தத்தளித்து கொண்டிருந்திருக்கும்? பிரயாசம், ஆனா வெறுமை, ஏமாற்றம். அவருடைய இருதயம்
இப்ப தேவனுடைய ராஜ்யம் உள்ளதா இல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் அவர்கள் விரும்பாவிட்டாலும் உண்மையாகவே ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். தேவ ராஜ்யத்தை அவர்களை உண்டாக்க வேண்டும், அதற்காக கடந்து வந்திருக்கிறார், அதை குறித்து போதிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவ ராஜ்யம் அவர்களுக்குள்ளே கடந்து வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஒவ்வொரு நாளும் இந்த நிச்சயத்தோடு வாழ வேண்டும். நீதி, சமாதானம், சந்தோஷம், சுயநீதி அல்ல. வேதபாரகரும் பரிசேயரும் தங்கள் சுயநீதியால நிறைந்து வாழ்ந்தார்கள். நாங்கள் தசமாக ஒழுங்கா கொடுக்கிறோம், வாரத்து ரெண்டு நேரம் உபவாசம் பண்ணுகிறோம், தாயக்காரனை போற நாம் பாவம் செய்யல. இப்படியே தங்கள் நீதியை குறித்து பேசுகிறார்கள். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்க நீதி தேவ நீதி, ஆவியானவரால் உண்டாகிற தேவ நீதி. இது நியாய பிரமாணத்தை கை கொள்ளுகிறதுனால உண்டாகிற நீதி அல்ல, இது விசுவாசத்தினால உண்டாகிற தேவ நீதியா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, பிலிப்பிய 3:9 வசனத்தில் பின்பகுதி நான் முழுது வாசிக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதி உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், அது எப்படி தெரியும்? நான் தேவ நீதி உடையவனாய் இருக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அது விசுவாசத்தினால் வருகிறது. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதான பிரியமான நீதி அது. தேவனை விசுவாசிக்கிறதுனால நமக்கு உண்டாயிருக்கிற தேவ நீதி அது. அது நம்மை கிறிஸ்துவுக்கு உட்படுத்துறதா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர் என்று காணப்படுவதற்காய் பவுல் பிரியமானவர்களே விசுவாசத்தின் வருகிற தேவ நீதியை குறித்து பேசுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. ஆவியின் சிந்தை சமாதானம், ஆவியின் கனியோ பிரியமானவர்களே சந்தோஷம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவ ராஜ்யங்கிறது ஆவியானவரால் நம்முடைய இருதயத்தில் உண்டாகப்படுகிற காரியமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவரால் தான் நம்முடைய இருதயத்துக்குள்ளே தேவ ராஜ்யம் உண்டாகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் பிரியமானவர்களே ஆண்டவர் தான் அழைக்கிற சீஷரோடு இருக்கிறார். முதலாவது அவர்கள் விசுவாசத்தினாலே அவர்களுக்குள்ளே தேவராஜ்யம் உண்டாகணும். அதைத்தான் அவர் போதிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இன்னொரு இடத்துல மலைப்பிரசங்கத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். மலைப்பிரசங்கத்தினுடைய பின்பகுதி, அதாவது 5-7 6 முடிவில் சொல்லுகிறார். இப்ப கிட்டத்தட்ட பிரியமானவர்களே 3-2 முடிஞ்சிட்டு பிரசங்கத்தில். இப்ப சொல்லுகிறார் பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், அதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் ஆண்டவர் இங்கே தன்னுடைய சீஷர்களுக்கு முதலாவது தேவ ராஜ்யத்தை உண்டாக்குவதற்காக கடந்து வருகிறார். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வார்த்தையினாலே பிரியமானவர்களே விசுவாசம் உண்டாகிறது. விசுவாசத்தினாலே தேவ ராஜ்யம் அவர்களுக்குள்ளே உண்டாகிறது. அல்லேலூயா. இதை தேட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். முதலாவது அதை தேடுங்கள். அப்ப நம்முடைய ஜபத்துல ஆண்டவரை தேடணும், அவருடைய வல்லமையை தேடணும், அவருடைய முகத்தை தேடணும், அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்படியாய் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய
பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆகவே விசுவாசத்தினால உண்டாகிற தேவ ராஜ்யத்தை குறித்து வாசிக்கிறோம், நமக்குள்ள உண்டாகிறது. அதனாலதான் தத்தளித்துக் கொண்டிருந்த ஏமாற்றத்தோடு சோர்ந்து போயிருந்த அவர்களுக்குள்ளே தேவராஜ்யம் உண்டான பொழுது, அங்கே விசுவாசத்தினால தேவராஜ்யம் உண்டான பொழுது ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிவிட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் செய்த முதல் காரியம் இதுதான், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தோல்விக்கெல்லாம் காரணம் என்ன? நம் முதலாவது தேவராஜ்யத்தை தேடாததான் காரணம். ஏன்னா பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்துக்குள்ளே தேவராஜ்யம் உண்டாவதை குறித்து தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், இங்கே எழுதுகிறார், பேசுகிறார், போதிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவ நீதி, தேவ சமாதானம், தேவன் கொடுக்கிற சந்தோஷம், இதுதான் நமக்கு தேவையான காரியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு. இந்த வார்த்தை கடந்த நாள் வாரத்தில் அதிகமாக உள்ளத்தை தொட்டது. நான் ஆண்டவரிடத்துல அவராலதான் சந்தோஷப்படணும், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு. பிரியமானவர்களே, வேற எதிலையும் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டாம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அப்பொழுது வேண்டுதல், இருதயத்தின் வேண்டுதல்களை ஒருவனுக்கு அருள் செய்வார். கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருப்பது உங்களுடைய பலன். ஆகவே கர்த்தர் வேற நம்ம சந்தோஷமாக இருக்கணும். பிதாவையும் குமாரனை குறித்து போட்டுக்கிற வசனத்தை நான் இந்த இடத்துல வாசிக்கிறேன். அது செய்திக்கு சம்பந்தம் இல்லாவிட்டாலும் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 8 லூக்கா 8 நீதிமொழிகள் 8 கவனிகள், நீதிமொழிகள் 8:30 வசனம். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்தேன், நான் தான் அவருக்கு சந்தோஷமா இருந்தேன், என்னால பிதா சந்தோஷப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து தன்னை குறி சொல்லுகிறார், பிரியமானவர்களே, எப்பொழுது அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். குமாரன் சொல்லுகிறார், என்னால அவருக்கு மனமகிழ்ச்சி, நான் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இது நல்ல காரியம் அல்லவா? நான் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருக்கணும், அவர் என்னிலே மனமகிழ்ச்சியாக இருப்பதை குறித்தும் சொல்லுகிறார். அது செப்பனியா 3:17 பேசுகிறார். செப்பனியா 3:17, அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க ஓ தீர்மானம் எடுப்போம். கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ பிள்ளையே, தேவ ராஜ்யம் புஷிப்பும் குடிப்பும் அல்ல, அது மாம்சத்தோடு இரத்தத்தோடு சம்பந்தமானது அல்ல, அது ஆவியானவரால் இருதயத்தில் உண்டாகிறதா இருக்கிறது. அந்த தேவ ராஜ்யத்தை குறித்து போதிக்கிறார். இப்பொழுது சீஷர்களுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே தேவராஜ்யம் உண்டாகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. கலக்கங்கள், பயங்கள், தீய்கள் எல்லாம் முதலாவது கடந்து போய் விடுகிறது, ஏமாற்றங்கள் கடந்து போய் விடுகிறது. தேவராஜ்யம் வரும்பொழுது இதுவரைக்கு இருந்த நிலை மாறி இதுவரை இல்லாத நிலை உண்டாகிறதுனாலே இதுவரை இல்லாத காரியத்தை பெற்று அனுபவிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். மறுபடியும் சொல்லுகிறேன், தேவ நீதி வரும், தேவ ராஜ்யம் உண்டாகிறதுனாலே இதுவரைக்கு இருந்த நிலை மாற்றப்படுகிறது, இதுவரை இல்லாத நிலையை பெற்றுக் கொள்வதற்காய் தேவ ராஜ்யம் நமக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருகிறார் ஆவியானவராலே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆக விசுவாசத்தினாலே தேவராஜ்யம் உண்டாகிறது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் பிரியமானவர்களே, விசுவாசம் ஒளிந்து போகாதபடி வேண்டிக் கொள்ளுகிறார். விசுவாசத்தோடு இருக்கணும், விசுவாசத்தினாலே தேவராஜ்யம் உண்டாகிறது. எனக்கு அதை தேடுங்க, விசுவாசத்தோடு அதை தேடும்படியாய் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு
மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாய் பிரியமானவர்களே, இப்பொழுது ஆண்டவர் சீமோனோடு பேசுகிறார். ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலையை போடுன்னு சொல்லுகிறார். அங்க வலையை சுத்தம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் கடந்து வருகிறார். பிரியமானவர்களே, வலையை சுத்தம் பண்ணி கொடுக்க நேரம் வருகிறார். ஆகவே மீன் கிடைச்சதா கிடைக்கலான்னு நம்ம மாதிரி ஆட்கள் வந்தா தெரியாது. ஆனா ஆண்டவரா இருக்கிறதுனால அவங்க ஏமாற்றத்தோடு தான் வலையை சுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க என்பதை அறிந்து கொள்கிறார். அவரது அறிந்து கொண்டார். ஆனால் தேவ ராஜ்யத்தை உண்டாக்கின பிறகுதான் இப்பொழுது பிரியமானவர்களே அவர்களுடைய தேவைக்கான அடுத்த காரியத்தை கடந்து வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. முதலாவது அவருடைய இருதயத்துக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் உண்டாக்குவதற்காய் ரொம்ப கவனமாக இருக்கிறார். தேவராஜ்யம் உண்டாகிவிட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இருதயம் மாற்றப்பட்டிருக்கிறது. நீதி, சமாதானம், சந்தோஷம் கர்த்தருடன் உள்ள தேவராஜ்யத்தை உண்டாக்கி விட்டார். ஆகவே இப்ப அடுத்த காரியத்து வருகிறது ஆண்டவருடைய காரியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இது ஒரு ஜபத்துக்கான பதில் அல்ல. ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கு வலை போடுகிறது இவங்க ஜபம் பண்ணி ஆண்டவர் செய்த காரியம் அல்ல. அவருடைய நிலையை அறிந்து ஆண்டவர் அவர்களோடு கூட பேசின ஒரு காரியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. தேவராஜ்யம் இல்லாதிருந்த அவர்களுக்குள்ள அவர்கள் கேட்காமலே தேவராஜ்யத்தை உண்டாக்குவதற்காய் விசுவாசத்தை செயல்பட்டார். ராஜ்யம் உண்டாகிவிட்டது. அடுத்தபடியாய் அவர் கேட்காமலேயே அடுத்த காரியத்தை கடந்து வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. ஏன்னா தேவராஜ்யம் நம்முடைய இருதயத்தில் உண்டாகும் பொழுது பிரியமானவரே நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலையும் ஓ தேவனாலேயே அது ஆளுகை செய்யப்படுகிறது, ஆண்டு நடத்தப்படுகிறது. அல்லேலூயா. என படையில் ஆண்டவர் இருக்கிறார். இருதயத்துக்குள்ள தேவ ராஜ்யம் உண்டாகிவிட்டது. இப்ப படகில் இருக்கிற ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில ஏமாற்றம், வெறுமை, தோல்வி அதற்கு பரிகாரமான வார்த்தையை பேசுகிறார். ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலையை போடுங்கள். இது ஆண்டவர் அவருடைய காரியத்தை அறிந்து அவளோடு பேசின வார்த்தை. இது அறிந்து கொள்ளுங்கள், தேவன் நம்மை அறிந்து நம்மோடு கூட பேசுகிற ஒரு தெய்வம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் தேடி வருகிறார். இந்த கரிசனத்து கடல் அருகே ஆண்டவராய்த்தான் வசனத்தை கேட்க வச்சு விசுவாசத்தை உண்டாக்கி தேவ ராஜ்யத்தை உண்டாக்குகிறார். இப்பொழுது பிரியமானவர்களே ஆண்டவராய்த்தான் ஏமாற்றத்துக்கான பரிகாரத்தை செய்வதற்கான வார்த்தை ஆண்டவர் பேசுகிறார். எல்லாம் தேவனாலே நடக்கிற காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவரே என்னை தேடி வருகிறார். தேவ ராஜ்யம் எனக்குள்ள உண்டாகிறது. இப்பொழுது என்னுடைய தேவைக்கெடுத்து எல்லா காரியங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தேவராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள். உடைய இருதயத்துக்கு எடுத்த காரியத்தை முதலாவது தேடுங்கள். அப்புறம் வாழ்க்கைக்குள்ள வாழ்க்கைக்கான காரியத்தை அவர் பார்த்துக் கொள்வார். ஜனங்கள் அப்படி எல்லாம் வாழ்க்கைக்கான காரியத்தை தான் முதலாவது தேடுறாங்க. இல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். அப்படி நீங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுதான் நடந்தது. அதான் நடந்தது. இன்றைக்கும் அதுதான் நடக்கக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. அவர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்காமலேயே ஆண்டவர் ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கு வலைய போட சொன்னதினாலே பிரியமானவர்களே அது அவர்களுக்கு விசுவாசத்தை உண்டாக்குகிறது. நம்ம கேட்கல. நம்முடைய நிலைமையை அறிந்திருக்கிற ஒரு தேவன் இங்கே இருக்கிறார். ஆகவே அதை விசுவாசிக்கிறார்கள். ஏனென்றால் ஐந்தாம் வசனத்தில் சீமோன் சொல்லுகிறார், இதுக்கப்புறம் தான் சொல்லுகிறார், வார்த்தை சொன்ன பிறகு சொல்லுகிறார், ஐயரே நான் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அகப்படல. இப்பதான் அவங்க சொல்றாங்க. ஆண்டு முன்னமே அறிந்திருக்கிறார். நம்முடைய நிலைமையை அறிந்திருக்கிற தேவனே நம்முடைய தேவன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் தேவனை எப்படி அறிந்து கொள்வீர்கள்? அவர் உங்களை அறிந்திருக்கிற தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்களை அறிந்திருக்கிற ஒரு தேவன் தான் உங்களுடைய தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அறிந்திருக்கிறார். உங்களை அறிந்திருக்கிற தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு
மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவர் பேசுகிறார், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். வேண்டிக் கொள்வதற்கு முன்னதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 6:6 தேவகுமாரன் செய்ய போகிறதை அறிந்திருக்கிறார். தேவை அறிந்திருக்கிறார், செய்ய போகிறதை தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு நன்றி சொல்லுவோமோ? வலது கருத்து சொல்லு, ஆண்டவரே என்னை அறிந்திருக்கிற தேவன், அல்லேலூயா, என் தேவை அறிந்திருக்கிற தேவன், அல்லேலூயா, ஆண்டவரே எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் நீர் அறிந்திருக்கிற தேவன், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இரண்டாவது காரியம், பிரியமானவர்களே, விசுவாசத்தினாலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள். விசுவாசத்தினாலே வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. விசுவாசத்தினாலே தேவ ராஜ்யம் அவர்களுக்குள்ளே கடந்து வருகிறது. அதை கர்த்தர் செய்து முடித்து விட்டார். இனி அடுத்தபடியாய் விசுவாசத்தை கொண்டு செய்யற அடுத்த காரியம், அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க, விசுவாசித்து கீழ்ப்படுகிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. ஓ, ஏமாற்றம், வெறுமை, சோர்ந்து போயிருக்கிறாரு. அவங்களுக்குள்ள தேவராஜ்யம் வந்ததுனாலதான் இந்த காரியத்தை செய்வதற்கு ஆண்டு பிரி செயல்படுகிறார். பாருங்க, அவனே சொல்லுகிறான், ராமனது பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படல, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி வலைய போடுகிறேன். அது எவ்வளவு நிச்சயமான காரியம். வார்த்தை உண்மையாகவே விசுவாசத்து கீழ்ப்படிவதற்காய் அவங்களுக்குள்ளே அது செயல்படுகிறது. அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் விசுவாசத்தினாலே, அடுத்து தேவனுடைய வார்த்தை விசுவாசத்து கீழ்ப்படுகிறதற்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. தேவ ராஜ்ய விசுவாசத்தினாலே நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி விடுகிறது. அடுத்தபடியாய் தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்தை கீழ்ப்படுவதற்கான காரியம் இரண்டாவதாய் நடக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது கீழ்ப்படிய முடியாத ஒரு நேரம். ஆனால் ராமனது பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படுவதற்காய் கர்த்தர் உண்மையாகவே வார்த்தையை அனுப்பினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இதுல 100க்கு 100 தேவனே எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, வாசிக்கிறோம் 6 லூக்கா 5:6, அந்தபடியே அவங்க செய்தார்கள். சொன்ன மாதிரி செஞ்சாங்க. வலைய போடுகிறேன் சொன்ன மாதிரி வலைய போட்டார்கள். வலை கிழிந்து போகத்தக்கதாய் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். வலை கிழிஞ்சு போச்சு, என்ன வலை கிழிந்து போச்சு. அவ்வளவு மிகுதியான மீன்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இவ்வளவு வலை கிழிந்தா கூட 2 படவுகளை அமிழத்தக்கதாய் நிரப்புவதற்கு எந்த குறையும் உண்டாகல. ஆச்சரியம் பார்த்தீங்களா? வலை கிழிஞ்சு போச்சு, மீன் தாங்க, அந்த மீன்களை தாங்க முடியாம வலை கிழிஞ்சு போச்சு. ஆனாலும் நடந்த அற்புதம் கேட்டீங்கன்னா, 2 படவுகளை அமிழத்தக்கதாய் நிரப்பினார்கள் என்றுதான் 7 சொல்லுகிறது. பார்த்தீங்களா? வலை கிழிந்து போனாலும் 2 படவுகள் அமிழத்தக்கதான மீன்களுக்கு அனுசாரில் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தையின்படியாய் அவர்கள் கீழ்ப்படிந்த பொழுது, விசுவாசித்து கீழ்ப்படிந்த பொழுது, ஓ, தேவனுடைய கிரியை நடக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இரண்டாவது குறிப்பை கவனியுங்கள். சுய புத்தியில சுய பலத்தில் அல்ல, வார்த்தைக்கு வார்த்தை விசுவாசித்து கீழ்படிவோம், அதன்படி செயல்படுவோம். அப்ப நம்மாலே முடியாத காரியம் நடக்க போகிறது. அல்லேலூயா. முடியாத காரியம் நடக்க போகிறது. இந்த காரியம் அவங்களால் நடந்த காரியம் அல்ல, இது தேவனுடைய வார்த்தைக்கு விசுவாசித்தவங்க கீழ்ப்படிந்ததுனால் நடந்த காரியம். 3வது காரியம் பாருங்க. பிரியமானவர்களே, 8 வாசிக்கிறேன். சீமோன் பேதுரு அதை கண்டு எதை பார்க்கிறான்? படவு அமிழத்தக்கதாய், 2 படவு அமிழத்தக்கதாய் மீன் நிரப்பதை பார்த்த உடனே, ஓ, அவனுக்கு தாங்க முடியல, ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுகிறான். 3வது காரியம்,
தங்களை தேடி வந்து தங்களோடு கூட இடைப்பட்டவரை குறித்து அறிந்து கொள்கிறார்கள். ஒரு பெரிய வெளிப்பாடு உண்டாகிறது விசுவாசத்தினாலே. நடந்த காரியம் தேவனை குறித்ததான ஒரு பெரிய நிச்சயமான அறிவு அவர்களுக்கு கொடுக்கிறது. தேவனை குறித்த ஒரு பெரிய நிச்சயமான அறிவு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஓ தேவ வல்லமையினால் நடந்த காரியத்தை கண்ட பொழுது முதலாவது அறிந்து கொண்ட காரியம், அவர் பரிசுத்தமான தெய்வம், நான் ஒரு பாவியான மனுஷன், அவர் என்னை விட்டு போக வேண்டும். தேவனை குறித்து முதலாவது உண்டான வெளிப்பாடு அவனுக்கு, ஓ தேவன் ஒரு பெரிய பரிசுத்தமான தெய்வம், இவ்வளவு தூரத்துக்கு அவருடைய வல்லமை வெளிப்பட்டிருக்கிறது, அவர் பரிசுத்தமான தெய்வம், ஆகவே நான் ஒரு பாவி, அவர் என்னை விட்டு போக வேண்டும். மூன்றாவது காரியம் விசுவாசத்தினாலே நடந்த காரியம், தேவனை குறித்து ஒரு பெரிய அறிவு நிச்சயம் உண்டாகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, யாத்திரா புஸ்தகத்தில் செங்கடலில் பார்வோனே அவன் சேனையில் கர்த்தர் அழித்த பொழுது, யாத்திரா 15 அதிகாரத்தில் தேவனை குறித்து ஒரு பெரிய அறிவு அவங்களுக்கு உண்டாகிவிட்டது. அவன் பாடுற பாட்டில் ஒரு வார்த்தை இருக்குது, கர்த்தாவே தேவர்களின் உமக்கு ஒப்பானவர் யார். தேவனை குறித்து ஒரு பெரிய அறிவு உண்டாகிறது, ஆனா கொஞ்ச காலத்திலே மாறிவிடுகிறது. அடுத்த சோதனை வரும் பொழுது சோர்ந்து போயிடுறாங்க. பிரியமானவர்களே, ரவிதீமில் சோர்ந்துட்டாங்க. மோசே கல்லறிய வேண்டும் என்று பேசிக்கொள்றாங்க, அந்த அளவுக்கு சோர்ந்துட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. தேவனுடைய பெரிய வல்லமையை கண்டார்கள், தேவனுடைய மகத்துவத்தை கண்ணால கண்டார்கள், ஆனால் மாறிவிட்டார்கள். ஆனால் யோபுவோ, பிரியமானவர்களே, ஒரு துவக்கம் உண்டாகிறதுக்கு முந்தே உடைய ஆவியில் ஒரு துவக்கத்தை அவன் சொல்லுகிறான், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. நடந்து வர சொல்லல, நடக்கிறதுக்கு முந்தையே சொல்லுகிறான், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. தேவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளுகிறார் யோபு, அறிந்து கொள்ளுகிறார், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நீர் பகா பரிசுத்தர், நான் பாவி, என்னை விட்டு போக வேண்டும். பேதுரு சொல்லுகிறான், இங்கே யோபு சொல்லுகிறார், நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த மாதிரியான விசுவாசத்தினால வெளிப்பாடுகள், தேவனை குறித்த அறிவு தான் நமக்கு வேணும். உங்க பிரச்சனையே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, அதையே தோண்டிக்கிட்டே இருக்கீங்க, அதல்ல தேவன் யாருக்கு வெளிப்பாடு தான் நமக்கு இன்னைக்கு தேவை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இதை செய்ய அவருக்கு வல்லமை உண்டு. தெய்வத்தை குறித்த அறிவு தான் நமக்கு வேணும், அப்புறம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு நாம் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, பேதுரு ரெண்டே வார்த்தை தான் சொல்லுகிறான், உங்களுடைய வார்த்தையின்படி வலைய போடுறேன் ஒண்ணு, அடுத்து நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போகணும். அவர் ஆண்டவரை மறுதளித்தான், ஆனாலும் ஆண்டவனை விடலை. அவரை சபித்தான், தூஷித்தான், ஆனாலும் அவர் விடலை. பிரியமானவர்களே, அவர் கர்த்தருக்காய் பெரிய காரியம், சபையின் துவக்கத்தை கர்த்தர் அவரை கொண்டே செய்கிறார். இன்றைக்கு பேதருடைய படகுல இருந்து இயேசு பிரசவம் பண்றத அன்னைக்கு பேதர் கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் தெரியுமா, ஒரு காலம் வரும், பெந்தேகோஸ்துங்கிற ஒரு நாள் வரும், அன்றைக்கு நான் இதே எருசலேமில நான் இன்று பிரசங்கிப்பேன், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடி வருவார்கள், ரட்சிக்கப்படுகிற ஜனமே 3000 என்று அறிந்திருந்தாரா. பாருங்க, அன்றைக்கு அவர் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தார், தேவராஜ்யம் உண்டாகிவிட்டது. ஆனால் அவரை கொண்டு அநேகருக்குள்ள தேவராஜ்யத்தை உண்டாக்குவதற்காக தேவன் அவரை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் பிரியமான, தேவனை குறித்த அறிவு. மூன்றாவதா, விசுவாசத்தினாலே தேவனை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடு உண்டாகிறது. அப்புறம் தன்னை அறிந்து கொள்ளுகிறார், அது முக்கியமான காரியம். எப்பொழுதெல்லாம் தேவன் அறிகிறோமோ அப்படி நாம் நம்மை அறிந்து கொள்வோம். வேத பாரகர் பரிசேகரும் தங்களையும் பக்கத்துக்கு நபரை ஒப்பிட்டு பேசுறாங்க, அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, அப்படி இல்லை, நாம் தேவன் அறிந்து கொள்ள முடியும். ஐயோ, நான் ஒரு பாவியான மனுஷன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசி
தேவனுடைய மகத்துவத்தை கண்ணால கண்டபொழுது நான் பாவியான மனுஷன், ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று கதறுகிறான். ஐயோ நான் அதமானேன்னு சொல்லுகிறான். அதுக்கு முந்தின அதிகாரத்துல பிரியமானவர்களே, அநேகருக்கு ஐயோ போட்டான், அவனுக்கு ஐயோ இவனுக்கு ஐயோ சொன்னான். இப்ப தன்னை தேவனை குறித்து அறிந்த பொழுது, தேவனுடைய மகத்துவத்தை கண்ட பொழுது, ஐயோ நான் பாவியான மனுஷன், நான் சுத்த உதட்டுள்ள மனுஷன் என்று கதறுகிறான். கர்த்தருடைய உதட்டை தொட்டு அவனுடைய போய் உண்மையாகவே அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறார். அல்லேலூயா. கடைசி நான்காவதாய் லூக்கா 5:10. அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். நான்காவதாய் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அவனுக்கு ஒரு அழைப்பு, அவனை குறித்து ஒரு தெரிந்து கொள்ளுதல். இதுதான் நிச்சயம், இதான் பிரியமான நித்தியத்துக்கு கடந்து வர போற காரியம். நாலாவது குறிப்பை பாருங்க, நம்முடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதல் தான் நம்முடைய நித்தியத்தில் நம்முடைய நிலையை பிரியமான நிலைநாட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த பூமியிலே கர்த்தர் அழைக்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார். ஏனென்றால் நித்தியத்தில் நமக்கென்று ஒரு பிரியமான ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. மரணத்துக்கு பிறகு அல்ல, நம்முடைய மரணத்துக்கு பிறகு ஆயத்தம் பண்ணல. ஓ, இன்றைக்கு நம்ம அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார் இல்லையா, இப்பொழுதே ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய அழைப்புக்காய் தெரிந்து கொண்டதற்காக நித்தியத்தில் ஒன்ன கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். அதற்காய் பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் அழைக்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார். அந்த அழைப்புக்கு விசுவாசத்தினாலே என்ன செய்கிறான், அந்த அழைப்புக்கு செவி கொடுத்து அவரை பின்பற்றுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. விசுவாசத்தினாலே அழைப்புக்கு செவி கொடுத்து பிரியமானவர்களே ஆண்டவரை பின்பற்றுகிறான். ஆண்டவர் பின்னால போகிறான். ஆண்டவர் சொன்னார், பிரியமானவர்களே, இது முதல் மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். காலம் இப்பொழுது, நாளைக்கல்ல, இது முதல். பிரியமானவர்களே, அவர் கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கு முந்தைய எத்தனை பேரை ஆதாயப்படுத்தினார்னு எனக்கு தெரியாது. ஆனால் பிரியமானவர்களே, பெந்தேகோஸ் நாளிலிருந்து 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்புறம் அவருடைய ஊழியத்தை குறித்து ஒரு சில பகுதிகளை அப்போஸ்தலர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆகவே ஒரு காரியம் தெளிவாகிறது, இது முதல் என்கிறது நிச்சயமான காரியம். இந்த சம்பவத்துக்கு பிறகு 3.5 வருஷத்துக்கு பிறகுதான் பிரியமானவர்களே பெந்தேகோஸ் நாள் வருகிறது. அப்படியானால் இது முதல் முக்கியமான காரியம். இப்பொழுதே 3.5 வருஷம் கழிச்சு நடக்க போற காரியத்தை இப்பவுமே கத்து சொல்லிட்டதுனால நான் கொஞ்சம் கழித்து வர சொல்லக்கூடாது. இது முதல் மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய். அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, இந்த 3.5 வருஷம் இல்லாட்டா அந்த பெந்தேகோஸ் நாள் அவனுக்கு கிடைச்சிருக்காது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், 3.5 வருஷம் வந்து வீணான காலம் அல்ல. இது முதல் அதை கிடைச்ச மீனெல்லாம் வித்துச்சு, வீட்டில் கொண்டு போய் பணத்தெல்லாம் கொடுத்துட்டு எல்லார்ட்டையும் விடை பெற்று கொண்டு வருகிற ஒரு காரியம் அல்ல. கடற்கரையிலேயே இந்த காரியம் நடக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் 11 வசனம் சொல்கிறது, அவர்கள் படவுகளை கரையில் கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. விசுவாசத்தினாலே ஆண்டவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்து விசுவாசத்தினாலே ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள். ஓ, இதுவரைக்கும் வார்த்தையை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு 4வது குறிப்பு, விசுவாசத்தினாலே நம்ம ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். அவர் பின் சொல்ல வேண்டும். அவர் முன்னால் போகிறார், நான் பின்னால் போகணும். அவரை நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த பேதுரு ஆண்டவர் பிரியமானவர்களே துர்கா வீட்டுக்கு கொண்டு போகிறார், தபித்தா வீட்டுக்கு கொண்டு போகிறார், அவளை சுகமாக்க கொண்டு போகிறார். அல்லேலூயா. ஆச்சரியமான காரியம்,
இந்த பேதுருவை ஆண்டவர் கொர்நேலியை விட்டு கொண்டு போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. எருசலேமில் சபை ஆரம்பிக்கிறதற்கும் கொர்நேலியை வீட்டில் பிரஜாதிகளுக்கு என்று ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டு அங்கே சபை அந்த பிரஜாதிகளுக்கு வந்து சபை ஆரம்பிக்கப்படுவதற்கு ரெண்டுக்குமே கர்த்தர் இந்த அப்போஸ்தலன் தான் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. பிரியமானவர்களே, ஓ அன்றைக்கு ஆண்டவரை மறுதளித்தவர் தான். ஆனால் இன்றைக்கோ பிரியமானவர்களே, ஆண்டவரை பின்பற்றுவதில் ரொம்ப கவனமாக இருக்கிற ஒரு சீஷனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். அதான் ஆண்டவர் சொன்ன காரியம். என் பின்னே வா, மற்றதை நான் பார்த்துக்கிடுவேன். உன்னுடைய ஒரே நோக்கம் என் பின்னால் வரணும், என்னை பின்பற்ற வேண்டும். அப்போ உன்னுடைய அழைப்பு, உன் காரியத்தை நான் பார்த்துக் கொள்வேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. என் பின்னே வா, உன் அழைப்பு, உன் காரியம் எல்லாம் நான் பார்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. தேவன் நல்லவராய் இருக்கிறார். தேவன் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். பாருங்க, இந்த கரைசரத்து கடற்கரை ஓரமாய் கத்த நின்ற காரியம் முழுவதுமாய் நிறைவேறிவிட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய வார்த்தை நிறைவேறலை, பிசாசனுடைய வார்த்தை தான் அங்கே நிறைவேறிற்று. ஆனால் இன்றைக்கு உலகமே பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது. இந்த பொல்லாத உலகத்துக்குள்ளே தேவன் யாரையெல்லாம் தம்முடைய கிருபையினால் தேர்ந்தெடுக்கிறாரோ, யாரெல்லாம் அழைக்கிறாரோ, உடைய வாழ்க்கையில் ஆச்சரியமாய் தன்னை பின்பற்றி வரும்படியாய், தனக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய அழைப்புக்கு செவி கொடுத்து ஓ தன்னை பின்பற்றி வருகிறதில்ல, ஆச்சரியமாய் செயல்படுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இன்னொரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன். அடிப்படையான ஒரு வார்த்தை என்னென்றால், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என் பின்னே வா. நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாமும் சொல்லப்பட்ட வார்த்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 17:1. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ என் பின்னால வரணும், எனக்கு முன்னாலேயும் உன் வாழ்க்கை இருக்கணும், உன் வாழ்க்கை எனக்கு முன்னால இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. உலகத்துக்கு முன்னால அல்ல, பாவத்துக்கு முன்னால அல்ல, மாமிசத்துக்கு முன்னால அல்ல, ஓ நீ எனக்கு முன்பாக இரு. அப்ப நான் செய்ய போற காரியம் என்ன தெரியுமா? உனக்கும் எனக்கும் நடுவாய் என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. தோல்வி அடைந்த ஒரு மனுஷன் அன்றைக்கு எருசலேமிலே பிரசங்கிக்கும் பொழுது திரள் கூட்டமான ஜனத்தை கத்தல் கொடுக்கிற 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன், என்னை பின்பற்றி வா, உன்னை நான் அழைக்கிறேன், என்ன பின்னாலவா, நான் சர்வ வல்லம் உள்ளது, நீ எனக்கு முன்பாக இரு. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கு எனக்கு நடுவே உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்துக்காக வேண்டிக் கொண்டார் பேதுருவுக்காய். விசுவாசம் சீஷர்கள் உண்டாவதற்காக சந்தோஷப்படுகிறார். இந்த தேவனே நம்முடைய தேவன், சதா காலமும் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். ஜோம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, ஆண்டவரே, நீர் எப்படி ஆண்டவரே பேதுருவோடு கூட இடைப்பட்டீரோ, அப்படியே அன்று எங்க கூடவும் இடைப்பட்டு எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யம் புஷிப்பும் குட்டிப்பும் அல்ல, உலகம் அதில் தான் மனதை வைத்திருக்கிறது. நாங்களோ அன்றைய ஆவினால் உண்டாகிற தேவ ராஜ்யத்துக்காய், நீதியும் சமாதானமும் சந்தோஷத்துக்காய் கவனமாக இருக்கிறது கிருபை கொடுப்பீராக. உடைய இறக்கங்க மேலே அதிகமாக இருக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. தேவ ஆவி பலமாக எங்கள் மேலே இறங்குவாராக. வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக. வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே வானம் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே தேவ ஆவியான பலமாய் பிள்ளைகள் மேல இறங்குவாராக.
வார்த்தை பிரத்யட்சமாய் பிள்ளைகளுக்கு வெளிப்படுவதாக உத்தமமாய் பின்பற்றும்படியாய் உன்பதாய் உத்தமமாய் நடக்கும்படியாய் வாழ்க்கையை தந்து விடுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. வரவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.